ஜனவரி 11, 2019 மிஸ்டர் சேன் நியூஸ் வழங்கும் மதுரை மாவட்ட செய்திகளுடன் ரேகாராம். வேலைவாய்ப்பு மற்றும் பயிற்சித்துறையின் சார்பில் தொழில் நெறி வழிகாட்டும் கண்காட்சி மற்றும் கருத்தரங்கம் மதுரை சிஎஸ்ஐ கலை மற்றும் அறிவியல் பெண்கள் கல்லூரியில் நேற்று நடைபெற்றது. கலெக்டர் நடராஜன் தலைமை தாங்கி பேசியுள்ளார். வேலைவாய்ப்பு அலுவலகத்தில் பதிவு செய்து 3 லட்சம் பேர் வேலைக்காக காத்திருக்கின்றனர் என்று கலெக்டர் நடராஜன் கூறியுள்ளார். தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகம் மதுரை மண்டலத்திற்கு 63 புதிய பேருந்துகள் ஒதுக்கீடு செய்யப்பட்டன. அதில் மதுரையில் இருந்து இயக்கப்படும் 18 பேருந்துகளின் சேவைகளை துவக்கும் நிகழ்ச்சி பெரியார் பேருந்து நிலையத்தில் நேற்று நடைபெற்றது. மக்கள் நலத்திட்டங்களால் அதிமுக அரசின் செல்வாக்கு அதிகரித்துள்ளது என்று அமைச்சர் செல்லூர் ராஜு விழாவில் கூறியுள்ளார். அரசு மருத்துவமனைகளில் டீன் பணியிடங்களை நிரப்பக்கோரிய வழக்கில் சுகாதாரத்துறை முதன்மை செயலாளருக்கு மதுரை ஐகோர்ட் நோட்டீஸ் அனுப்பியுள்ளது. சென்னையில் இன்று நடக்க இருந்த செவிலியர் இடமாறுதல் கலந்தாய்வுக்கு தடை விதித்து மதுரை ஐகோர்ட் உத்தரவிட்டுள்ளது. மதுரையில் சொத்து வரி விதிப்புகளில் உள்ள குளறுபடிகளால் வரி செலுத்தாமல் உள்ள சொத்துக்களின் உரிமையாளர்களின் மனுக்கள் மீது எந்த நடவடிக்கையும் மாநகராட்சி எடுக்காமல் வரி விதிப்பு சீராய்வு பணிகளை துவக்கியுள்ளது. பேரையூர் தாலுகாவில் குறையும் நீர்மட்டத்தால் கிணற்று பாசனத்தை நம்பியிருந்த விவசாயிகள் விரக்தியில் ஆளாகியுள்ளனர். பொங்கல் பண்டிகை முன்னிட்டு பானையில் மஞ்சள் கட்டுவது வழக்கம். மஞ்சள் கிழங்கு செடிகள் மேலூர் அருகே வெள்ளலூர் கோவில்பட்டி சருகு வளையப்பட்டி பகுதிகளில் சாகுபடி செய்யப்படுகிறது. வெள்ளலூர் விவசாயி ராமலிங்கம் கூறியதாவது, பொங்கல் பண்டிகைக்காக பயிரிடப்பட்டுள்ள மஞ்சள் 6 மாதத்திலும் சமைப்பதற்கான மஞ்சள் ஓராண்டிலும் அறுவடை செய்வோம். பண்டிகையை முன்னிட்டு கொத்தாக பறிக்கப்படும் மஞ்சளை தென்னங்கீச்சில் சுற்றி ஆந்திரா குஜராத் உள்ளிட்ட மாநிலங்களுக்கு அனுப்பி வருகிறோம் என்று கூறியிருந்தார். மதுரை மாவட்டத்தில் இன்று அதிகபட்ச வெப்பநிலையாக 32 டிகிரி செல்சியஸும் குறைந்தபட்ச வெப்பநிலையாக 19 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையும் காணப்படுகிறது. இத்துடன் மதுரை மாவட்ட செய்திகள் நிறைவடைகின்றன. தினமும் உங்களது மாவட்ட செய்திகளை வாட்ஸ்அப் மூலம் உங்களது மொபைலில் தெரிந்து கொள்ள 9442879388 என்ற எண்ணிற்கு உங்கள் மாவட்டத்தின் பெயரை வாட்ஸ்அப் மூலம் அனுப்புங்கள். மேலும் உங்கள் மாவட்ட முக்கிய நிகழ்வுகள் செய்திகள் விளம்பரங்கள் எங்களது தினசரி செய்திகளில் இடம்பெற வாட்ஸ்அப் மற்றும் news@mrchennews.com என்ற இமெயில் மூலம் எங்களுக்கு அனுப்பி ஆதரவு தாருங்கள். மேலும் பல செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எங்களது www.mrchennews.com என்ற இணையதளத்தை பார்வையிடுங்கள். நன்றி, வணக்கம்.